ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் உருளைக்கிழங்கு முட்டை பீஸா. இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10, முட்டை 5, அதுக்கடுத்து ஒரிகோனோ மசாலா 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளாக்ஸ் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், பால் 20 ml, அதுக்கடுத்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 5 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் 1 பை 1 ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது ஓரிகானோ மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து சில்லி ஃப்ளாக்ஸ் அதுவும் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பால் 20 மில்லி ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் எதுக்குன்னா நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காண்டி பால் ஆட் பண்ணியிருக்கோம். கேஸ் ஆன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு டவா வச்சுக்கோங்க. டவா நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் அது மாதிரி நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க டவால போடுங்க. இந்த ஸ்லைசஸ்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் அது திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த முட்டை மிக்சரை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க. கேஸ் வந்து சிம்மிலேயே இருக்கணும், 5 நிமிஷம் இருக்கணும். 5 நிமிஷம் இருந்தால் இந்த மாதிரி நல்லா பொஸ்ஸுனா வந்திருக்கும். அதுக்கடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிருங்க. இது முட்டைனால டவால ஒட்டாது, அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஒரு பிளேட்டில் போட்டுட்டு பீஸா ஸ்லைஸ் எப்படி கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேட்டில் சாஸோட இது சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா ஓரிகானோ சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்டாக இருக்கும்.